हेलो फ्रेंड्स इनकी ना एन्ना पन्ना पोरे ना मुट्टे वंदु दम बिरयानी पन्ना पोरे अदुक्कु एन्ना एन्ना वेणुन्ना रेड चिल्ली पाउडर वंदु कोंजम इदुल वंदु गरम मसाला कोंजम अप्पुरम पेपर कोंजम सीरक तूल कोंजम धनिया तूल कोंजम एडुत्तिरुक्केन अप्पुरम इदु वंदु मूणु मुट्टे एडुत्तिरुक्केन मुट्टे वंदु उल्ल वंदु इंद मारी कट पण्णिक्कंग कीरल पोट्ट मारी वेंग नालु सैडुल इंद मारी தெரியதான்னு தெரியல உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி அப்புறம் வந்து புதினா கொஞ்சம் அப்புறம் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் பச்சை மிளகாய் மூணு லெமன் கொஞ்சம் இப்போ எல்லாமே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு முட்டையெல்லாம் போட்டுட்டு அப்புறம் இந்த மசாலாலாம் எல்லாம் போட்டு அப்புறம் வந்து இந்த மிளகாய் தூளும் போட்டுடலாம் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு அப்புறம் இந்த கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாவும் லெமனும் ஒரு ஸ்பூன் வந்து தயிர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இது எல்லாமே வந்து இப்போ இதில் போட்டாச்சுங்க லெமன் வந்து பாதி வந்து நான் பிழிஞ்சு ஊற்றிட்டேன் ஸோ தயிர் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இது இப்போ எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா ஊறட்டும் இது அப்போ தான் வந்து முட்டையில் வந்து அந்த மசாலாலாம் நல்லா இறங்கும் இது முட்டை வந்து தம் பிரியாணி ஸோ இது நல்லா வந்து நம்ம கலக்கி வச்சுக்கலாம் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சாச்சு இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இது வந்து நல்லா அப்படியே ஒன் ஹவர் வந்து நல்லா ஊறட்டும் இது முட்டை பிரியாணி செய்கிறதுக்காக முட்டையை வந்து இந்த மசாலாலாம் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேங்க இது வந்து நல்லா ஒன் ஹவர் ஊறட்டும் நான் வந்து இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் வந்து பாஸ்மதி அரிசி சேர்த்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வந்து ஊற வச்சிடலாம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து இது நல்லா ஊறட்டும் அப்புறம் வந்து முட்டை தம் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வந்து நான் இங்கே நிறைய இருக்குன்னு பார்க்காதீங்க இது வந்து பாதி வந்து கத்திரிக்காய் கிரேவி செய்ய போகிறேன் முட்டை பிரியாணிக்கு ஸோ அதுக்கும் சேர்த்து வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து முட்டை பிரியாணிக்கு வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம முட்டை தம் பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து இப்போ இந்த பாத்திரத்தில் தண்ணி வந்து சூடு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இப்போ அந்த டைமில் என்ன பண்ணணும்னா சாதத்தில் வந்து உப்பு இருக்கணும்ல அதுக்காக இந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து அரிசி வந்து ஒட்டாமல் ஒட்டாமல் வரும் அரிசி வந்து அப்போ தான் வந்து ஒட்டாமல் ஒட்டாமல் வரும் அப்புறம் வந்து இதில் வந்து ஏலக்காய் மூணு பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாமே இதில் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் இதெல்லாம் அதில் போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம ஊற வச்ச அந்த அரிசி வந்து இதில் கொட்டிடணும் ஒரு 15 மினிட்ஸ் வேகணும் தண்ணி வந்து நல்லா பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசி வந்து இதில் சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசி வந்து போட்டாச்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாட்டி வந்து கலரி விட்டுடுங்க இதுக்கப்புறம் வந்து கலராதீங்க அப்புறம் வந்து அரிசி வந்து உடஞ்சிடும் இதை வந்து 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் மூடி போட வேணாம் அப்போ 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து செக் பண்ணி பாருங்கள் ரைஸ் வந்து கொஞ்சமாக வந்திருக்கணும் ரொம்ப வேகக்கூடாது ஏன்னா வந்து நம்ம தம் போட போகிறோம் இது ரைஸ் வந்து இந்தளவுக்கு வெந்திருந்தா போதுங்க இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி ஒன்று உடஞ்சா போதும் இந்தளவுக்கு வேகட்டும் இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வடிகட்டுறதுல வந்து வடித்து வச்சுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா வடிச்சுக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக ஸோ இப்போ வந்து நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இதில் குக்கரில் வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றியிருக்கேன் இது நல்லா காயட்டும் காஞ்ச உடனே நம்ம வந்து இதில் இருக்க இந்த மசாலாலாம் சேர்த்துடலாம் சோம்பு கொஞ்சம் பட்டை பிரிஞ்சி இலை அன்னாச்சி பூ அப்புறம் வந்து கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது வந்து நீங்கள் ரைஸ்லேயும் சேர்க்கணும் இதுலேயும் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் ஸோ இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் இது நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதும் ஸோ இப்போ வந்து நம்ம வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளி வந்து ஒரு தக்காளி இது நல்லா வதங்கட்டும்
இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கிச்சிங்க சோ நம்ம வந்து முட்டையை வந்து ஒரு மசாலாலாம் போட்டு ஊற வெச்சோம்ல இப்போ இந்த டைம்ல வந்து முட்டையை வந்து நம்ம தனியா எடுத்து வச்சிக்கிட்டு இந்த மசாலாவை வந்து அதல ஆட் பண்ணனும் முட்டையோட சேர்த்து மசாலா அதல போட்டு ஆட் இதல ஆட் பண்ணோம்னா முட்டைலாம் வந்து உடைஞ்சிடும் சோ அதனால இப்போ இந்த மசாலா மட்டும் போட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விடலாம் இப்போ இதல அந்த மசாலாலாம் எல்லாம் போட்டாச்சுங்க சோ நல்லா கலரிடுச்சு இப்போ இதல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதல வந்து உப்பு காரம் எல்லாம் கட்டாயக்க பத்துகாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கங்க மஞ்சள் தூள் போட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த முட்டையை வெச்சோம்ல அந்த முட்டையை வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஊற வெச்ச முட்டை இது சோ இதுலயே நல்லா இப்போ உப்பு காரம் எல்லாம் நல்லா இறங்கி இருக்கும் சோ முட்டையை நல்லா போட்டாச்சு முட்டையை போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா ஸ்லோவா கலரி விடுங்க முட்டை வந்து உடைய கூடாது சோ இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு कलरी विटें इतनी नम्बर वजस वो अटाला नम्बर पोटाचें इतनी नम्बर मूड़ वे टन मिनट्स आपन पड़ी पाकल ना वासन अलका अंतर नम्बर कलरण कलरीटे काम करोन वे कलर मुझे बाहर प्रयाणी रेडी आना वो अलर मुड़े आना वो ना कोटे कलर्टे बाहर इतना मुट प्रयाणी एपी बाईस इत ना प्लेट मतिकल एपी ना उद्री उद्रिया मुटे बाहर ना वह उड़ मसाला ना इंगीस रईस ना वंद एग बिरयानी இதுக்கு வந்து தயிர் பச்சடியும் கத்திரிக்காய் தொக்கும் அப்புறம் வந்து நான் கொஞ்சம் இது மேலே கொத்தமல்லி போட்டுக்கிறேன் இதாங்க எங்க வீட்ல இன்னைக்கு லஞ்ச் எக் பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு தயிர் பச்சடி என்னோட குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வருண் கவி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் தேங்க் யூ